வெல்கம் பேக் டு ஐடியா கேமர். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிரானைட்டோட டிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு 2K லைக்ஸ் ஏம் வச்சுக்கிறோம், மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, கிரானைட் எல்லோரும் இப்படியே சாதாரணமாக தூக்கி போடுவீங்க, அது மாதிரி நீங்கள் தூக்கி போடக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் பட்டன் இருக்குதில்ல அந்த பட்டனை அமுத்தினா தான் கவுண்டன் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நேரம் கையிலே வச்சுன்னா கையிலே வெடிச்சிடும், அதனால் அது மாதிரி வைக்கக்கூடாது. எளிமையாக பார்த்தோன்னே அப்படியே தூக்கி போடுறாதீங்க. அந்த லெஃப்ட் பட்டனை அமுத்தி கடைசி 1 செகண்ட் வரும்போது தூக்கி போடுங்க. அப்போ தான் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு அவன் எளிமே நாக் ஆயிடுவான். அப்புறம் நாக் பண்ணிட்டு கேட்டால் ஃப்ரீயாக கூட அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஜாலியாக பண்ணுங்கள். இப்போ உனக்கு அடுத்த வீடியோ காட்டுறேன், இதேமாரி நான் எளிமையை பார்த்துட்டேன். நான் பட்டனை அமுத்தி கடைசி 1 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். எதிர்பார்க்காத நேரத்தில் பட்டுன்னு நாக் ஆகிட்டான். கரெக்டாக அந்த 3 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும், கடைசி 1 செகண்ட் வரும் மட்டும் தூக்கி போடுங்க. கையிலே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அவங்க கையிலே வெடிச்சிடும். இதுக்கப்புறம் இந்த கிரானைட்டை வச்சு இந்த சூப்பர் ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மேப்பில் வந்து இதுமாரி 2 க்ளோவால் போட்டிங்கன்னா எனிமி ஃப்ரண்ட்டில் வந்துடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சும்மா தான் பாம்பு தூக்கி போட்டுக்கிறான், அவன் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் நான் தப்பிச்சிட்டேன். அவங்க நான் ட்ரிக்கை பண்ணும்போது நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் பழைய மேப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் லாஸ்ட் ஜோனாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் கில்லும் போட்டிருக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு 2K லைக்ஸ் சும்மா கம்ப்ளீட் பண்ணுங்கள். மறக்காமல் ஐடியா கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.